AH model 7.1 HDMI amplifier. இது வந்து சேல்ஸ் கிடையாது. சரி இது வந்து ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் இதுதான் எனக்கு சேல்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் ஃபுல்லாக செக் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அதே போல் அந்த டெனான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன், அதுக்கு நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்குலாம் இந்த ஆம்பிளிஃபையர் இருக்குன்னு சொன்னேன், அவங்க கேட்டாங்க, ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னு. அதில் ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க இந்த ஆம்பிளிஃபையருடைய. இப்போ வாங்கின சொந்தக்காரர் வந்து குவைத்தில் இருக்கிறாரு. அவர் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், இது நல்ல கண்டிஷனில் இருந்துச்சா நான் எடுத்துக்கிறேன்னாங்க. நான் பார்த்தேன், என்னை பொறுத்தவரை சூப்பராக இருக்குது. பார்க்க 20,000 ரேஞ்சுக்கு இவ்வளோ புதுசாக ஆம்பிளிஃபையர் அவர் கிடச்சிருக்கு. சரி இப்போ ஆம்பிளிஃபையர் போய் எப்படி இருக்குன்னு நம்ம ரிவ்யூ பார்ப்போம். ப்ளஸ் இதோட வயர் மாற்றுறது, ஹெச்டிஎம்ஐ ஆம்பிளிஃபையருக்கு வயர் மாற்றுறது எப்படி அப்படிங்கிறதையும் இதில் சொல்லிடுறேன். இது இந்த ஆம்பிளிஃபையர் வச்சு நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை சொல்லிடலாம். எப்படி ஸ்பீக்கர்ஸ் மாற்றுறது, ஹெச்டிஎம்ஐ வயர் மாற்றுறது, எல்லாத்தையும் நான் இது இந்த ஆம்பிளிஃபையர் மூலியமாக சொல்லிடுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகும். ஏன்னா ஹெச்டிஎம்ஐ ஆம்பிளிஃபையரை ஒழுங்காக மாட்டணும், மாட்டலைன்னா இது ப்ராப்ளம் வரும். நிறைய ஐட்டம் ஹெச்டிஎம்ஐ எடுத்து ரிப்பேர் ஆகுது, மாட்டும் போது தெரியாதனமாக தப்பாக மாட்டிடுறாங்க, அப்போது இந்த ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு இதாகிடும். சரி இப்போ வாங்க நேராக ஆம்பிளிஃபையர் பற்றி போகும். இது வந்து ப்ளூரே பிளேயர், ஹெச்டிஎம்ஐ வயர் ப்ளூரேலேருந்து அவுட் வரும். இந்த ப்ளூரே ஹெச்டிஎம்ஐ வயர் அவுட்டு எடுத்துட்டு இதில் மொத்தம் 3 இன்னு கொடுத்துருக்காங்க. 3 இன்ல 1 இன்ல மாற்றம். இது பார்த்தீங்கன்னா இதோடைய அவுட்டு, அதாவது ப்ளூரே பிளேயர்லேருந்து இதுக்கு உள்ளே போகணும். உள்ளே போய் வீடியோவை மட்டும் தனியாக வெளியே அனுப்பிடும், ப்ளஸ் ஆடியோவை இது மேனேஜ் பண்ணி ஸ்பீக்கர் வெளியாக கொடுத்துரும். ஸோ அந்த வீடியோவை ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்புகிறனால அந்த மானிட்டர் அவுட்டுன்னு இருக்கும். இதில் நான் கொடுத்துட்றேன், இதோடைய 1 இண்டை வந்து டிவிக்கு கொடுக்குறேன். எல்இடி டிவிக்கு நான் இதை 1 எண்டு கொடுக்குறேன். இது வந்து சப்வூஃபர் அவுட்டு, ப்ரீ சப்வூஃபர் அவுட்டு, அதாவது வயரிங்காக வராது. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையரில் சப்வூஃபர் வந்து வயரிங்காக வராது, இந்த மாதிரி பவராக தான் வரும். இதை நீங்கள் ஒரு பக்கம் மாட்டிட்டு இதோடைய 1 எண்டு அந்த பவர் சப்பு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இதுதான் அந்த 1 எண்டு, இதுதான் பவர் சப்வூஃபர். இதில் வந்து வயர் மாற்ற மாதிரிலாம் இருக்காது, வெறும் அந்த பின் மட்டும் மாட்டிட்டிங்கன்னா இந்த சப்வூஃபர் ஒர்க் ஆகும். இதில் ஒரு பவர் வரும், இது நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறது. இது வந்து அந்த பவர் சப்வூஃபருடைய வேல்யூமை ஃப்ரீக்குவன்சி கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த இதுதான் பவர் சப்வூஃபர். இது பார்த்தீங்கன்னா 7 ஸ்பீக்கர், 7 ஸ்பீக்கரில் ஃப்ரண்ட்டு 2 ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் வயர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகிடக்கூடாது, ஆனில் இருக்கும்போது டச் ஆகிடவே கூடாது. அதனால் இதை நான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற லெஃப்ட் சைடு, அதாவது பேக் சைட்லேருந்து பார்த்தா லெஃப்ட்டு, நீங்கள் ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு, அதுதான் ரைட்டுன்னு போட்டிருப்பான். நீங்கள் பேக் சைட்லேருந்து மாட்டும் போது இந்த பக்கம் இருக்கிறது இங்கிட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரைட்டில் இருக்கிறது ரைட்டு. இப்போ லெஃப்ட்டு ரைட்டுங்கிற மாதிரி மாட்டிருக்கீங்க பேக் சைட்லேருந்து உட்காந்து பார்க்கும்போது. அதே மாதிரியே இது சென்டர் வந்துடுது, சென்டரில் ஒரு வயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை கழட்டிட்டு வயர் இன் பண்ணி டைட் பண்ணிடணும், இல்லைனா பனானா பிளக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து சரவுண்டு ரைட் லெஃப்ட்டுன்னு போட்டிருக்காங்க, ஆனால் நீங்கள் பேக் சைடில் இருக்கும்போது இது லெஃப்ட்டு, இது வந்து ரைட் யூஸ் பண்ணணும். அதே போல் சரவுண்டு பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட்டு ரைட்டு, இதையும் நான் மாட்டிடுறேன். இதுதான் ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகக்கூடாது. ரெண்டாவது ஒன்று, நீங்கள் மாட்டும் போது பவர் ஆனில் இருக்கவே கூடாது. பவர் ஆனில் இருக்கும்போது இதை டச் பண்ணி பார்க்குறது, லூஸாக இருக்குதான்னு பார்க்குறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா உடனே ஆம்பிளிஃபையர் ஷார்ட் ஆகிடும். ஹெச்டிஎம்ஐ ஆம்பிளிஃபையர் அந்த மாதிரி சென்சிட்டிவானது. ஸோ பவர் ஆனில் இருக்கும்போது கலட்டி கூட மாட்டக்கூடாது, டப்புன்னு போயிடும். அதே போல் பவர் அவுட்டும் அதே மாதிரி எடுக்கக்கூடாது. ஆம்பிளிஃபையர் ஓவராலாக இது நல்லா இருக்குது, அந்த கஸ்டமர் ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு நல்ல புதுசாக இருக்குது. இது ஒரு 20,000 ரூபாய் ரேஞ்சில் நல்ல செட்டாக எடுத்துட்டாரு. அது போக இது பார்த்தீங்கன்னா மேட் இன் மலேசியா, இந்த ஆம்பிளிஃபையர் இது மேட் இன் மலேசியா, 140 வாட் ஒரு சேனல், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு, கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு, சவுண்ட் குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க ஃப்ரண்ட்டில் போய் சவுண்ட் மியூசிக்கை பார்ப்போம், இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்குன்ட்டு இதோடைய ரிவ்யூவை பார்ப்போம். இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இது மாற்றுறது. அப்புறம் இன்னொன்று, நீங்கள் இந்த டாடா ஸ்கேயில் மாற்றுறது எப்படி, டாடா ஸ்கேயிலேருந்து அவங்க ஆம்பிளிஃபையரை மாற்றுறது எப்படின்னா, ஹெச்டிஎம்ஐ ஆம்பிளிஃபையர்னா ஹெச்டிஎம்ஐ இதே ஹெச்டிஎம்ஐ என்ன கொஞ்சம் இந்த இதுக்கு கொடுத்துடலாம். அப்படி இல்லை என்னது ஹெச்டிஎம்ஐ ஆம்பிளிஃபையர் இல்லைன்னா இந்த இதில் டாடா ஸ்கேயில் ஆப்டிக்கல் அவுட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பான். அந்த ஆப்டிக்கல் அவுட் வயர் வந்து இதுதான் அந்த ஆப்டிக்கல் அவுட் வயர். இது வந்து 400 ரூபாய் 450 ரூபா வரும். இதில் பார்த்தேன்னா லைட் எரியும், லைட் இதுலேருந்து வர்ற ஒரு ஒளி மாதிரி ப்ளூ ரே மாதிரி இருக்கும்,
அந்த ரேஸ் வந்து இதில் நம்ம இன் கொடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து ஹெச்டியில் வெறும் அதாவது என்னுடைய ஆம்ப்ளிஃபையரை ஹெச்டிஎம்ஐ இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆப்டிக்கலை நீங்கள் இன்னு கொடுத்துட்டு இதோடைய இன்னொரு எண்டை இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் ஆப்டிக்கல் இன்னு. இதில் கொடுத்துட்டிங்கன்னா 7.1, 5.1 ஒர்க் ஆகிடும். கோஆக்சலுக்கு பதிலாக இது ரொம்ப தெளிவாக இருக்கும், ஹெச்டிஎம்ஐயை விட 5.1 இதில் தெளிவாக வந்துடும். ஸோ இந்த ஆப்டிக்கல் இன் எல்லாமே தெரிஞ்சது தான் இருக்கு அவங்களுக்கு, ஒன்றும் நான் இது பண்ணலை. தெரியாதவங்களுக்கு எப்படியாவது ஒரு யூஸாக இருக்கும் இந்த ஆம்ப்ளிஃபையரை வச்சு, ஏன்னா இது சேல்ஸான ஆம்ப்ளிஃபையர், இது நம்ம வீடியோவாகவும் போடலாம், நல்லா இருக்கே ஆம்ப்ளிஃபையர்னு நான் இதை போட்டிருக்கேன். இப்போ ஒரே ஒரு டெமோ வீடியோ டெமோ பார்த்துட்டு நே வாங்க போகலாம். இவர் தான் அந்த பயணியருடைய ஃபஸ்ட்டு ஓனர், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர். இவர் வந்து கொண்டு வந்துட்டார், கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்காரு. இவர் பைக்கிலே கொண்டு வந்துட்டார், அதான் அவர் ட்ரெஸ்ஸிங் பார்த்தாலே தெரியும். பைக்கிலே வந்து ஃபுல்லாத்தே எனக்கு மாட்டி செக் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு 1/2 hour ஃபுல்லாக ஓட விட்டுறதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே அப்படின்ட்டு அந்த கஸ்டமர்கிட்ட சொன்னேன். சரி அவரே ஒரு வீடியோ எடுத்துட்டேன், இப்போ வாங்க டெமோ போய் பார்ப்போம். Usually what she wants to eat. The mother hen has finally arrived. Oh! Stay away from my animals. Hoskins, you wanted this to happen, you son of a bitch. Jesus. How many more people have to die before this mission starts to make sense to you? It's not a mission. It's a business. This is an என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது 7.1. ஒரு சேனல் 140 வாட்டு, ஸோ சவுண்டே வைக்க முடியல. இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹை எண்ட் ஸ்பீக்கர்ஸும் வாங்கணும், அப்போ தான் இதோடைய குவாலிட்டி கொடுக்கும். அதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஃபுல் பேக்கேஜ் வரும் நினைக்கிறேன், லோ பட்ஜெட்டில், அதாவது ப்ரோலாஜிக்காக வருது. அதை விட்டுறாதீங்க, கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் பார்க்குறவங்க அதை ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணணும் நான் வீடியோ போட்டவுடனே. ஏன்னா நிறையா பேர் நீங்கள் போட்டு நான் ஒரு நாள் கழிச்சு தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.